சயின்டிபிக் ரெஃப்ரிஜிரேட்டர் கம் பம்பர், அதாவது இயற்கையாகவும் வேதியியல் முறையிலும் குளிர்சாதன பெட்டியாகவும் சூடாக்கியாகவும் பயன்படுகிற பெட்டி. பொதுவாக எல்லா வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் வேலை செய்ய மின்சாரம் தேவை. ஃப்ரிட்ஜில் இருந்து சிஎஃப்சி என்ற குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வாயு வெளிவருது. இது சுற்றுப்புறத்தை கெடுதலை தரும். என்னோட குளிர்சாதன பெட்டியில காய்கறிகளை, கீரைகளை, பழங்களை இயற்கையாகவும் வேதியியல் முறைப்படியும் பாதுகாக்கலாம். இந்த பெட்டி தெர்மோ இன்சுலேட்டட் பெட்டி. இந்த குளிர்சாதன பெட்டியில நன்னாரி வேற வச்சு அதுக்கு மேலே காய்கறிகளை, கீரைகளை, பழங்களை வச்சா கெடாம பாதுகாப்பாக இருக்கும். வேதியியல் முறைப்படி பாதுகாக்கணும்னா நான் படித்த வெப்ப கொள்வினை முறையை பயன்படுத்த போகிறேன். வெப்ப கொள்வினை அப்படின்னா ஒரு வேதிவினையின் போது வெப்ப ஆற்றல் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது வெப்ப கொள்வினை என்று பெயர். அதாவது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பெயரு. இதுக்கு யூரியாவை தண்ணீரில் கரைச்சி காப்பர் குழாயில் ஊற்றுங்க. இப்போ இந்த காப்பர் குழாய்க்கு மேலே காய்கறிகளை, கீரைகளை, பழங்களை வச்சா குளிர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே பெட்டியை சூடாக்கியாக பயன்படுத்தலாம். இதுக்கும் நான் படித்த வெப்ப உமிழ்வினை மெத்தடு தான் பயன்படுத்த போகிறேன். வெப்ப உமிழ்வினை அப்படின்னா ஒரு வேதிவினையின் போது வெப்ப ஆற்றல் வெளிப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினைன்னு பெயரு. அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பெயரு. இதுக்கு காஸ்டிங் சோடா தண்ணீரில் கரைச்சி காப்பர் குழாயில் ஊற்றிருக்கேன். இந்த காப்பர் குழாய்க்கு மேலே சூடுபடுத்தி பார்த்துட்டு வச்சோம்னா ரொம்ப நேரம் சூடு உறையாமல் இருக்கும். இந்த பெட்டியின் சிறப்பு, மின்சாரம் தேவையில்லை, சிஎஃப்சி என்ற வாயு வழி வராது, கையாள்வது எளிது, குறைவான எடை உடையது. எல்லா இடத்திற்கும் முடிச்சிடலாம். நன்றி.